அதுவே பூட்டி சுட்டுருங்க. சேனல் ஸோ வியர் பேக் வித் அது வீடியோ. ஸோ போன வீடியோ வேலண்டைன்ஸ் டே காலேஜ் அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்கூலில் காலேஜ் அப்பா வேலண்டைன்ஸ் காலேஜ் அந்த பார்ட் அந்த வீடியோட பார்ட் டூ தான் இன்றைக்கி ரொம்ப பேச விரும்பல. போன வீடியோ எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு அர்த்தனால் எனக்கு அப்படியே கன்ஃபியூஸாக போதா அந்த வைப் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வைப் நானே வந்துட்டு பேசி பேசி மாற்ற பார்க்குறேன். அந்த வீடியோ தரம் தரம் நிரந்தரம் மாதிரி இருக்குது. ஸோ டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெடி 1 2 3 உள்ளே போய் டபு 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 தட்டுதெல்லாம் வந்துட்டு அப்பா முடியல. இந்த கிளாஸ் ரூம் உள்ளார இருக்கீங்களா? ஆனால் சத்தியமாக ஆனால் இவர் இல்லாத பேய கூட வா வா வான்னு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது என்ன பயமாக இருக்குங்க. சீரியஸ் சொல்லுங்க. ஹானஸ்ட்லி ஐம் டெல்லிங். சீரியஸ் ஒரே விஷயம், இவ்வளோ பேய் இடத்துல லைட் ஒரே டார்ச் லைட் வச்சு உங்களை விட்டானீங்கன்னா பண்ணுவீங்க. அது மட்டும் சொல்லுங்கள். ஸ்கிரிப்டடு அதெல்லாம் தாண்டி இப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு யாருமே இல்லை. ஒரு ஆள் சில ரெண்டு பேராக மூணு பேர் அவ்வளோ பெரிய பில்டிங்கில் மூணே மூணு பேர் பெரிய வீட்டில் மூணு பேர் விட்டால் கூட பயமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பில்டிங்கில் மூணு பேர் இருந்தால் கூட த்ரில் தான் எனக்கு வேணும். அதை தான் நான் வீடியோஸ் பார்க்குறேன். எல்லாம் ரூம் எல்லா கிளாஸ் ரூம்ஸும் வந்து லாக் ஆகி தான் இருக்கு. ஆனால் யாரும் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுவும் நல்லா தெரியுது. ஏன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கு. தலைவா 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 நீ ஏன் பதறிய தலைவா? நல்லா என்ன தலைவா பண்ணுவேன். யார் அந்த பூ கூட்டுந்து இல்லையா? மோட்டர் பைக் வர சவுண்ட் கேட்குது எனக்கு. இதுக்கே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்ன உசேன் போல்ட் மாதிரி ஓடனா எனக்கு வந்து இந்த இடத்துல நான் உள்ளார என்டர் ஆனதுப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. என்ன ஃபீல்னா ஒரு மாதிரி சோகமான ஒரு மைண்ட் தாட் வந்துகிட்டே இருக்குது. அது எதனால் அப்படி வருதுன்னு எனக்கு அது எதனால் வந்திருக்குன்னு எனக்கு சுத்தமாக நல்லா வந்து சீரியஸாக இந்த மியூசிக் ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி வைப் கிரியேட் பண்ணுது இந்த மியூசிக். ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுது. நான் வரப்பே வந்து வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் தாட் மாறுச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறது தெரியல. சரி வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்துடலாம்னு நினச்சேன். உள்ளார வர வர எனக்கு என் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சுத்தமாக பார்க்கலே. Thank you.
ஃபஸ்ட்டு அங்கேருந்து பார்த்த மாதிரி அதேமாதிரி ஒரு உருவத்தை இங்கேருந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பக்கத்துலேயே இவ்வளோ கூலாக சொல்கிற மனுஷனே நீ எப்பாயோ. உருவத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனால் பாட்டு போகிறானா என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ கேட்குது சத்தம். ஆனால் எனக்கு ஹெட்செட் போட்டு பாருங்க கைஸ். இப்போ நான் இங்கே நின்று தான் பேசிகிட்டு இருந்தேன். சேம் இப்போ நான் இங்கே நிற்கிற இதே இடத்துல தான் வந்து அந்த உருவத்தை பார்த்தேன். என்னது இது? உள்ள கூட்டு போட்டுருக்குது. அதான் எனக்கும் தெரியல, உள்ளே அவன் கூட்டு போட்டான். நல்ல நேரத்திலேயே நம்ம வாயெல்லாம் பறிக்கும். எந்த இடத்துல எந்த மாதிரி பேசிக்கிட்டு டிசைன் பாருங்களேன், கட்டினியும் கட்டாமல் விட்ட மாதிரியே வச்சுட்டு போயிடறாங்க. பேய் ஒத்துக்குனே செஞ்சு வச்சுட்டு போகணும் போல. இது எங்கிருந்தா வரீங்க நீங்களாம்? பெரிய ஆச்சரியமே இங்கேருந்து எவனும் எதுவுமே எடுத்துன்னு போகல. அதுவே பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கு. அதான் எனக்கு தெரிஞ்சு யாரும் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா உள்ள பூட்டெல்லாம் அப்படியே இருக்குது. இன்னத்தையும் உடச்சி எல்லாரும் எத்தனை போயிருப்பானுங்க. இடத்துல நடந்தது ஒரு 4 இயருக்கு முன்னாடி நடந்த விஷயம்தான். அதனால தான் இங்கே இடமே வந்து பார்த்தீங்கன்னா அபேண்டன்ட் ஆகிடுச்சு. வந்துருக்கு இப்போதைக்கு நான் வந்து உள்ளாரேந்து ஓடி வந்தேன். ஓடி அந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன். அது இதில் கேப்சர் ஆச்சான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. கரெக்டாக அந்த உருவத்தை பார்த்து நான் பயந்த உடனே இந்த இதுலேருந்து பேட்டரி ஃபுல்லாகவே வந்து டவுன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்களாம், ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகிடுது. இது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. சேம் இதே இன்சிடென்ட் தான் ரீசெண்டாக வந்து ரீசெண்டாக வாசுவும் வந்து எடுத்திருந்தார். அவரும் எனக்கு சேம் இதே இன்சிடென்ட் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி நடந்தது. எக்ஸ்ட்ரா பேட்டரிஸும் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். அப்பயும் வந்து அவரால் வந்து அந் இந்த இடத்துல ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ எனக்கும் சேம் அதே மாதிரி தான் நடக்குது. இப்போ மேலே போடுற என்னோடய டாப் லைட்டாக இருக்கட்டும், இப்போ இதில் இவ்வளோ நேரம் இதில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், இதாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. இது சுத்தமாக ஆஃபே ஆகிடுச்சு. இப்போ நான் என் கையில் இருக்கிற ஃபோனை வச்சு தான் இப்போ நான் ஷூட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக இந்த இடத்துலையும் ஷூட் பண்ணி கிளம்புறேன். ப்ளீஸ் என்னை இந்த மாதிரி பயமுறுத்தாதீங்க. எனக்கு அந்த கேப்சரான விஷயம் மட்டும் வந்து கரெக்டாக மாட்டியிருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எங்கே போச்சுன்னு தான் எனக்கு சுத்தமாக. நல்லா வீடியோ பண்ணீங்கன்னா போதும் ப்ரோ. நீங்க எதுக்கு அழுகுறீங்கன்னு எனக்கு தெரியல. உள்ள அந்த பையன் இல்லையோ? அழுந்தோம். என் மைண்ட் இப்பெல்லாம் யோசிக்குது. தப்பு நான் பால விக்னேஷே, வெரி வெரி தப்பு. எப்பா என் ஈஜி ஆள் பார்க்குற மாதிரி இருக்குதுப்பா எனக்கு. இனிப்பா போக மாட்டேனே.
வேகனே போக மாட்டேன். ஏ வீடியோ பார்க்கறேன்னு இல்லை பல உண்மைகள் என் வாயிலிருந்து வந்து. ஓ மை காட், என்ன வேணும்? ஆ வாயில வருது நல்லா. அந்த கட்டைகிட்ட நிற்கிறது நீங்க தானா? நிற்கிறாங்களா? இப்போ அந்த கட்டை உங்க கைப்பட்டு கால் பட்டு தான் வந்து ஆடிச்சா இது? இந்த கட்டையை இப்போ நீங்க தான் ஆட்டினீங்களா? எனக்காக மறுபடியும் இந்த கட்டையை ஆட்டி காட்ட முடியுமா? நீங்க தான் இங்கே இருக்கீங்கன்னா எனக்காக மறுபடியும் ஆட்டி. பக்கத்தில் ஒரு குச்சி வந்து விழுந்தது. ஓ தனியா எப்படி ப்ரோ? யூ யூ கட்ஸ் வேற மாதிரி ப்ரோ. இப்படியா இங்கேருந்து சேஃபாக வெளில போயிடணும்? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான விஷயத்தை ஃபேஸ் பண்ணதில்லை ப்ரோவியே. கதி கிழங்கு வச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். நான் உங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி என் பக்கத்தில் வந்து பேச முடியுமா? இது என்னது? இது எல்லா இடமும் வந்து லாக் ஆகிதான் இருக்கு. சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் வைப் என்னால் மாற்ற முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். பயங்கர தெரியுதான் தெரியல. தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பாடுற லெவலில் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு கூஸ்பம்ஸ் ஆனதே இல்லை. சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி குத்துற அளவுக்கு கூஸ்பம்ஸ் ஆயிருக்கு. சத்தியமாக சொல்லணும். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஐயோ நான் சொல்கிறதுனே தெரியல. தலை வேற லெவல். அம்மா ப்ளீஸ் இந்த மாதிரி என்னை பயமுறுத்தாதீங்க. நான் உங்களை பார்த்துட்டேன். என்ன ஃபாஸ்ட்டாக போச்சு? ஒரு கருப்பு எனக்கு வருத்தம் எல்லாமே புரியுது. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லாவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பூட்டி விட்ரு, பூட்டி விட்ருப்போ, பூட்டி விட்ருப்போ, பூட்டி விட்ருப்போ, பூட்டி விட்ருப்போ. ஃபியரா? அதுவே பூட்டிச்சு விட்டுருங்க. இது உள்ளதான் போயிருக்கீங்களா? நான் உங்க கூட பேசுறதுக்கு தான் வரேன். என எதுவும் செய்யாதீங்க. போயிடுங்க ப்ரோ. நான் ப்ரோ நீங்க என்னால் அது உள்ளார போகிறது அளவுக்கு இப்போ தைரியம் இல்லை. அது போன வேகத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், நான் அதை கேப்சர் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி தான் வந்து நான் இந்த ரூம்குள்ளார இதே ரூம்குள்ளார இருந்தப்போ தான் வந்து இந்த சைடில் இப்படி கிராஸ் ஆகி போச்சு. இப்போ மறுபடியும் இதே சைடில் இப்படி கிராஸ் ஆச்சு. எனக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் லவ் பண்ண பொண்ணு இங்கே தான் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிஜமாக இங்கே தான் இருக்காங்களா? நீ இப்போ சந்தோஷமாக தானே இருக்கிற? ரெண்டு பேரும் இங்கே ஒன்றா தானே இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க?
உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்க. மேல் லாக் ஆயிருக்கு, அதனால ஓபன் பண்ண முடியல. நான் இந்த இடத்துல வேற ஒன்று ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இந்த வீடியோவில் ரொம்ப மோசமான ரியாக்ஷன் எதாவது கொடுத்தோம் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு பயத்தில் சிறிதான் தானாக வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்க்க. இந்த இடத்துல தான் ஓடும், நானும் மனுஷன் தானே. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, எனக்காக கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ஒத்துழைச்சிங்கனாலே போதும். நான் இங்கே உங்கள் கூட பேச வந்தது எல்லாத்தையும் பேசிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். வேறு எந்த விதத்துலையும் உங்களை துன்புறுத்தலை, உங்களை கஷ்டப்படுத்திருந்தேனா என்னை மன்னிச்சிருங்க. அதுக்காக நீங்களும் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, உங்க உள்ள போய் லாக் லீக் பண்ற போதையா? ஒரு ஆள் தான் இருக்கு, யா பண்ற? எது இப்போ சாரத்னம் வந்தார்? கைஸ், நான் இப்போ இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ண போகிறேன். இந்த லெவலில் இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல நான் இப்போ வந்து என்னோடய கேமராவும் செட் பண்ணிட்டேன். இதே இடத்துல வந்து நைட் விஷனை ஃபோக்கஸ் பண்ணி செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல சார்ஜ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிட்டுருக்கு. நான் அதனால் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிடுறேன். கைஸ், நான் ஒரு வழியாக இந்த இடத்துல நைட் விஷனை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலான்னு தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த உதவி நைட் விஷனோட ஒரு பெரிய தகவலி, ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோஸ் வரும், பாதிப்பு பண்ணுறது தெரியல. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ண போகிறேன், பண்ணி பார்ப்போம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இந்த சத்தத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கிறது நீங்கள் தானா? இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா உங்களால்? அப்புறம் கடவுளே, நீங்க எந்த இடத்துல தான் இருக்கிறீங்க? எனக்கு மாறி மாறி ஒரு ஒரு இடத்துலயும் வந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இப்ப இந்த பூட்டி இருக்கிற இந்த டோர் கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது, இந்த இடத்துல இருந்து சவுண்ட் வருது. எல்லாரும் தாரக மந்திரமே டைலாக் சொல்றீங்க. உடம்பு என்ன விளையாட்டா அப்படி பண்றீங்க? அம்மா ஐயோ, பக்கத்தில் காத்தே அடிக்கல. ஆனால் இந்த கிளை மட்டும் மரம் கிளை மட்டும் ஆளுது. நான் உடம்பு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன்ல. அங்கே மொத்தம் எதுவும் நடக்க போகுது. இப்போ நீங்கள் என் பக்கத்தில் வரலாம் வாங்க. நான் இந்த இடத்துல இருந்து உங்களை பக்கத்தில் என் பக்கத்தில் வராமல் பார்க்க முடியும். மியூசிக் ஏன் எப்படி இருக்குது? போகிறதா இல்லை, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன் எப்படி இருக்கு? ஒஸ்டா இருக்கு.
கைஸ், இப்போ என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சில்னஸாக வந்து ஒரு ஃபீல் பண்ணேன். இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்வெட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு மேகமூட்டம் மேலே மோதனா எந்த அளவுக்கு வந்து ஒரு சில்னஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமோ அந்தமாரி ஒரு சாஃப்டான ஒரு சில்னஸ் இப்போ நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நீங்கள் என் பக்கத்தில் தான் இருந்தீங்களா? நீங்கள் என்னை டச் பண்ணீங்களா? ஒருவேளை இந்த லைட் ஏறியதுனால உங்களால என் பக்கத்துல வர முடியலையோ? ஓ மை காட், இவரு பாட்டு போடக்கூடாது போல இருக்குங்க. ஐயோ ஐயோ, என்னங்க இந்த வீடியோ இப்படி முடிஞ்சிச்சு? சீரியஸாக எப்பா கடவுளே, இந்த மனுஷன் வந்துட்டு இருக்கிற பேய் இருந்து தெரிஞ்சு போச்சு. அந்த பேயை வா 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 வான்னு கூப்பிடுறது வந்துட்டு சும்மா இருக்கிற பேய் கூட கூட்டு வந்துடுவார் போல, அந்த அளவுக்கு பேசுகிறாரு. தைரியமாக எப்படி அந்த சிங்கிள் ஆளாக ப்ரோ, சீரியஸாக ஒரே ஒரு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா எங்கேயாச்சும் கூட்டின்னு போங்க. சிங்கிளாக போகிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு. அந்த எதனா ஆச்சுன்னா கூட திரும்பி ரிட்டர்ன் கூட வர முடியாதுங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு ப்ரோ. பார்த்து ஆனால் ஒரு ஆள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கேமரா ஆங்கிள்ஸ், அது உங்களுக்கும் ஒரு பெரிய ஆடட் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். கேமரா ஆங்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா ஒரு பண்ணலாம் நீங்களும். பட் இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு தி ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நெயில் பைட்டிங்கான ஒரு கூஸ்பம்ப்ஸ் இது வரையும் பார்த்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு உருவம் போச்சு பார்த்தீங்களா? ஒஸ்ட்டு, சீரியஸாக வந்து ஒஸ்ட்டு. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு ப்ரோ, நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன் உங்களுக்கு? ஹெட்செட் வைக்க முடியல காதில். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கொடூரமான மியூசிக். எதுவுமே நடக்கலாம் கூட அந்த மியூசிக்கே வந்துட்டு பயங்கர நெகட்டிவான க்ரியேட் பண்ணுது. லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸை முடிப்பு நினச்சே பார்க்கல. அடுத்த வீடியோக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போட வேண்டிய வீடியோக்கு இந்த வீடியோ தூரம் முடிச்சிக்கலாம். கிரிஞ்சி தனமாக நல்ல நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கேன். என்னோட ரியாக்ஷன் அந்த அந்த வந்து அடிக்கும் போது திடீர்னு வந்து இப்படிலாம் பண்ணேன். அப்புறம் தான் யோசிச்சு இது லூஸ் பண்ணோம் நம்மளே பண்ணுறோன்ட்டு. ஆனால் வந்துட்டு டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த ஒரு ஆதங்கம் பயம் எதனால சொல்லிக்கோங்க அந்த ஒரு இதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்துச்சு. நன்னோடல என்னோடய வைப் கிரியேட் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். பட் வந்து வைப் மாறல. அதோட மோசமான இதுதான் அடுத்தது இன்சிடென்ட் வந்துச்சு. இதுதான் வந்துட்டு இந்த வீடியோட கருத்து. இந்த வீடியோ பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிட்டே போகலாம். பட்டு பயங்கரமான ஒரு பேரலாம் ஆக்டிவிட்டி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து சத்தியமாக மறக்கவே மாட்டேன். சீரியஸாக அந்த மாதிரி கூஸ் பம்ப் மூமெண்ட் இது வரைக்கும் நான் வந்துட்டு வரோம். ஆனால் இந்த இடம்லாம் வந்து குத்துற அளவுக்குலாம் வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது எனக்கு. ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், அதுதான் வந்து உண்மை. நம்புறது நம்புறது வந்து உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறது எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட ரொம்ப பேசணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எப்படி ரொம்ப சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சேனல் பசங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. போன வீடியோ சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ சிவா அந்த கேட்டு வீடியோ.